ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கர அதிகமா இருக்காங்க. பாக்க யாராவது செட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுருக்காங்க. இன்னி கூட செக்யூரிட்டி அண்ணா வந்து சண்டை போட்டாரு அரவிந்த் பாக்கறானு சொல்லி. டிலோன்னு பர்டிகுலரா இல்ல, அப்படியே பக்கத்துல லைக் அந்த லண்டன் சிலோன் பக்கத்துல லண்டன் மேப்ல நான் பார்த்ததே இல்ல. நீங்க எந்த மேப் யூஸ் பண்றீங்க? எபிசோட் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா போயிருந்தது. திடீர்னு கூப்பிட்டு அந்த கஷாயத்தை ஒண்ணு என்ன குடிக்க சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஆமா. ஆப்பிள் இஞ்சி ஆப்பிள் பாருங்க கிரே, அப்புறம் வந்து வேப்பம் வேப்ப இலை, அப்புறம் எல்லாத்தையும் கலந்து அவங்க குடிக்கணும் கண்டஸ்டன்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மீந்ததுன்னு சொல்லி எண்ணெய் குடிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் அது வேற எபிசோடு வந்து எண்ணெய் கூப்பிட்டு மூஞ்சில தண்ணி அடிச்சிட்டாங்க ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி சீரியஸான விஷயம்லாம் நடக்குது. மக்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க டிஜே பிளாக் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுறாங்க. அதை சும்மா நான் சொல்றேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை. மத்தபடி இந்த பழைய சீசன்ல நடந்த மாதிரி டிஜே பிளாக் அவர்களுக்கு பெண் பார்க்கும் படலம் எல்லாம் இந்த சீசன்ல போகுதா இல்ல எப்படி? அண்ணாக்கு அது போயிட்டு தான் இருக்கு. பிரியங்கா அக்கா அந்த ஒரு இதுல இருக்காங்க. இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. என்னோட கிரைடீரியாஸ் எல்லாம் வந்து மீட் பண்றது கஷ்டமா இருக்கு. இது வந்து ஒரு கண்ணி தீவு தொடர் மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் நானும் கண்ணி பையனா இருக்கேன். ஆனா இன்னொருத்தர் கோர்த்து விடணும் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் அரவிந்த் உட்கார்ந்து இருக்காரு. கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கர அதிகமா இருக்காங்க. பாக்க யாராவது செட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுருக்காங்க. நான் அரவிந்த பாத்தே ஆகணும் இன்னைக்கு. அப்படி நீங்க தான் பதில் சொல்லுங்க. பாத்து இன்னி கூட செக்யூரிட்டி அண்ணா வந்து சண்டை போட்டாரு அரவிந்த பாத்தே ஆகணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து ஆர்டிஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு செக்ஷன்ல அவர் சைன் பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு அந்த பேஜை திருப்பி அவர் அழிச்சிட்டு திருப்பி போட வேண்டியதா இருந்தது. அதனால வந்து பாக்கணும்னு வந்து சொன்னாரு. மற்றபடி ஜென்ரலா கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க ஆடியன்ஸ் வந்தா அண்ணனோட சாங் கேக்குறதுக்குனே வராங்க, நிறைய பேர் வராங்க. அண்ணா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் சமைப்பேன். ஓகே, குக் வித் கோமாளில எப்ப பார்க்கலாம் உங்களை? நான் எப்ப வேணா நீங்க வந்தீங்கன்னா செட்ல பார்க்கலாம். கன்சோல்ல தான் உட்கார்ந்துருப்பேன். ஐ மீன் ஒரு ஒரு குக்கா நீங்க அங்க நின்னு எப்ப பார்க்கலாம்? இன்னும் ஒரு சைடு டிஜே பண்ணிட்டு இன்னொரு சைடு கரண்டி கையில வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் மல்டிபிள் டாஸ்க். அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான். பட் நான் ஐடியா எடுத்து கொடுத்துட்டேன். குக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நினைச்சா முடியும். அதெல்லாம் இல்லை, மறைஞ்சி கன்சோல்ல இருந்து கலாய்க்கிறது தான் என்னைக்குமே ஹாப்பி. ஸோ வந்த பட் ஆனால் ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பட் குக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணுவேன். பட் ஆனால் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டிஷ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு முடிஞ்சது என் ரூமில் ஒரு நாலஞ்சு பசங்க இருக்கானுங்க. நான் எது செஞ்சாலும் குறை சொல்லாமல் எது வேணாலும் சாப்பிடுவேன். இந்த சாம் விஷாலு ரொசாரியோ ஒரு நாலஞ்சு பேர் இருக்கானுங்க. ஸோ லீவ் அன்னைக்கு என்னைக்கு வந்து ஹாலிடேஸ் இருக்கோ அன்னைக்கு சமைப்பேன் நான். ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 5 இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் டீமாக சேர்ந்தீங்க, அது வெளில போயிருக்கீங்களா இல்லை போக பிளான் பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் வேணால் டீம்கிட்ட கேட்குறேன். ஒரு நல்ல எங்கே சிலோன் போகலாமா லண்டன் அந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணலாமா? கேட்குறது தானே எங்கே கேட்டேன். முன்னாடி சீசனில் போயிருந்தோம் எல்லாம் அந்த மாதிரி. ஃபினாலேக்கு முன்னாடி டான்ஸ் ரிகர்சல்ஸ்லாம் இருந்தது. ஸோ இப்போ டான்ஸ் ரிகர்சல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு டின்னர் போயிருந்தோம். ஸோ அதுதான் நம்ம எல்லோரும் வெளியே போகிறதுனால. மற்றபடி இங்கே தான் உட்காந்துனே ஃபன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பிரேக் டைமில் இந்த ஷூட் இந்த எபிசோடுக்கும் அடுத்த எபிசோடுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போது உட்காந்துனே ஏதாச்சும் பீஸா கீசாக்கா ஆர்டர் பண்ணுவாங்க, உட்காந்து ரூமில் சாப்பிட்டேன் அந்த மாதிரி தான். ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம ஈவிபி வர்றதே ஒரு பெரிய அவுட்டிங் தான். ஸோ அதனால் இங்கே இந்த இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணிட்டு. சிலோன்னு பர்டிகுலராக இல்லை, அப்படியே பக்கத்தில் லைக் அந்த லண்டன் சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி கூட. சிலோன் பக்கத்தில் லண்டன்ன்றது தான் மேப்பில் நான் பார்த்ததே இல்லை. நீங்க எந்த மேப் யூஸ் பண்ணுறீங்க? வாரணம் ஆயிரம் சூர்யா சார் மாதிரி இங்க இருக்கு டாடியா அமெரிக்கா. சரி, இது மூலமா என்ன தெரியுதுன்னா மேல் சிங்கர் அடுத்த எபிசோட் மாற்ற போறாங்கன்னு தெரியுது. சரி ஓகே, இங்க பக்கத்துல லண்டன் லண்டன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க கூட்டு போனா கூட ஓகே தான். ஸோ நம்ம லண்டன் போய் தான் சாப்பிடணும் அந்த மாதிரி. ஸோ ஃபைனலி சரண்டர் ஆயிட்டாரு. ஆஃப் கோர்ஸ் சிலோனா பைக் லோனா அப்படின்னு. கிரேட் அண்ட் வெரி ஹாப்பி டாக்கிங் வித் யூ. இதே மாதிரி இன்னும் பல சீசன்ஸ் நடக்கணும்.